ஹலோ வணக்கம், நான் உங்கள் என்என்பி பேசிக்கிறேன். நீங்கள் நினைப்பீங்க நான் வரான் பேசுகிறான் ஆனால் பாட்டு போட மாட்டேறேன் டீசல் மட்டும் போடுறாங்கன்னு நினைக்கிறீங்க. இன்றைக்கி நான் வந்துட்டு நான் பாட்டு பற்றி பேச வரல, நான் வந்துட்டு வேறு விஷயத்தை பேச வர்றேன். ஓகேவா? அப்படி என்னன்னா என்ன பேச போகிறீங்க பார்ப்பீங்க, நான் என்ன பேச போகிறான் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் வந்துட்டு இன்றைக்கி நாங்கள் பேச போகிறது என்னென்னா மலேசியாவில் உண்மையாக நடந்த பேய் சம்பவத்தை பற்றி நாங்கள் பேச போகிறோம். ஓகே, வாங்க வீட்டுக்குள்ளே போகுமா. இன்றைக்கி ஓராய் நியாயம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். மலேசியாவில் உண்மையான நடக்கிற சம்பவத்தை பற்றி நம்ம பேசுகிறோம். சில பேர் பயப்படுவீங்க, சில பேர் வந்துட்டு பயப்படாமல் இருப்பீங்க. நான் சொல்கிறத பார்த்து யாருமே பயந்துடுறீங்க. என்ன சொல்லப்போனா மலேசியாவில் உண்மையான நடந்த சம்பவத்தை பற்றி நான் சொல்லப்போகிறேன். என்ன சொல்லுவோன்னா ஓராய் மிஞ்சா நீங்கள் கேள்விப்பட்டுருவீங்க. நீங்கள் சில பேர் நண்பீங்க யார் அந்த ஓராய் மிஞ்சா அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு எண்ணெய் மனசன். அவன் வந்துட்டு ஒரு எண்ணெய் மனசெல்லாம் அவன் ஃபுல்லாக உடம்புலாம் வந்துட்டு எண்ணெயாக தான் இருக்கும். அவனோட கதை பற்றி நம்ம இன்றைக்கி பேசுவோம். சரியா? வாங்க கதைக்குள்ள போய். ஓரம்யா பார்த்தீங்கன்னா அவன் ஒரு மனுஷன். மனுஷாவில் வந்துட்டு அவங்க பேய் தான் சொல்கிறாங்க. நான் கூகுளில் சர்ச்சிங் பண்ணி பார்த்த வரைக்கும் அவன் ஒரு மனுஷன். அவன் வந்துட்டு எப்படி ஓரம் மின்னா வந்துட்டு ஆகினான்னு பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, அவன் எப்படி ஆகினானா அவன் வந்துட்டு தப்பான வழி எப்படின்னா அவன் வந்துட்டு தப்பான மந்திரத்தெல்லாம் கற்றுக்கிட்டு சாமியோட ஒரு படிக்கு மேலே இருக்குன்னு அவன் ஆசைப்பட்டு அந்த தப்பான மந்திரத்தெல்லாம் கற்றுக்கிட்டு தப்பு தப்பாக செஞ்சு கடைசியாக அந்த மந்திரம் வந்துட்டு பழிக்காம அவன் வந்துட்டு ஓரங்கியாக மாறிட்டான். அதுதான் சீலப்பா அந்த மந்திரம் வந்துட்டு அவன் சரியாகவே பாய்க்கல, நல்ல வழியில் பாய்க்கல, தீய வழி பாய்ச்சினால் தான் அவன் வந்துட்டு ஓரங்கியாக மாறிட்டான். அவன் திருப்பி மனுஷனாக மாறணும்னா வந்துட்டு 40 பிள்ளைங்களை ரேப் பண்ணோம். 40 பிள்ளைங்க அதுவும் சாதாரண கல்யாணம் பண்ண பிள்ளைங்களா, கல்யாணம் பண்ணாத பிள்ளைங்க 40 பிள்ளைங்க அவன் ரேப் பண்ணால் தான் அவன் மனுஷனாக மாற முடியும். அதனால அவன் என்ன செய்வான்னா ராத்திரி 12 மணிக்கு எல்லா வீட்லேயும் அவன் பூருவான். எப்படின்னா நம்ம பூட்டி வச்ச வீட்டு பூட்டி வைப்போம், நம்ம சாய் போட்டு திறந்தால் தான் வீடு திறக்கான். அவன் வந்து சாய் போடாமே அவன் வீட்டுக்குள்ளே பூந்துவான். பூந்தோடனே அவன் முதல் என்ன பார்ப்பான்னா முதல் பொம்பளை பிள்ளைங்க கல்யாணம் பண்ண பொம்பளை பிள்ளைங்க இருக்கிறதா தான் முறை பார்ப்பான். அப்படி இருந்துச்சுன்னா அவன் ரேப் பண்ணிடுவான். அதனால என்ன செய்யணும்னா பொம்பை பிள்ளைங்க வந்துட்டு பயந்துக்கிட்டு அப்பா சட்டையோ இல்லைன்னா அண்ணன் சட்டையோ தூக்காத சட்டையை எடுத்து போட்டுக்குங்க. அப்படி போட்டுச்சுன்னா அப்படி அவன் வந்து அந்த பொம்பளை பிள்ளைங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சி வந்தால் கூட இது வந்து பொம்பளை பிள்ளை இல்லை ஆம்பளை பையன் தான் சொல்லிட்டு அவன் போயிடுவான். அப்படி அவன் சும்மாலாம் போக மாட்டான். வீட்டில் பூந்து வீட்டில் என்னென்ன ஜாமம் இருக்குன்னு சொல்லிட்டு திருந்திட்டு அவன் வீட்டை விட்டு வெளியே போவான். ஆனால் இப்போ ஓர விஞ்ஞானே 2 ஓரம் விஞ்ஞான் இருக்காங்க. சில ஓரமிஞ்சா வந்துட்டு ரேப் பண்ணலாம் பண்ணுவாங்க, சில ஓரமிஞ்சா என்னன்னா வீட்டுக்குள்ள போய் காசு திருடுவாங்க அப்புறம் பொண்ணுங்களும் ரேப் பண்ணுவாங்க. எப்படின்னா ஒரு கண்ணில் 2 மங்க பொண்ணையும் ரேப் பண்ணுவாங்க காசும் திருட்டு வெளியே போயிடுவானா? நீங்களாம் நினைப்பீங்க என்னன்னா சில பேர் வந்துட்டு ஓரமிஞ்சா லிலைக்கு மட்டும்தான் இருக்காங்க, ஓரமிஞ்சா பெரும்பான் இல்லையான்னு அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் இதில் வந்துட்டு ஓரமிஞ்சா லிலைக்கு மட்டும் இப்போ என்னன்னா சில பேர் நினைப்பீங்க பொம்பளை ஆள் கூட ஓரம் மின்னா இருக்காங்களான்னு. ஆனால் இல்லை, இது வெறும் ஆம்பளை ஆள் மட்டும் ஓரம் மின்னா இருக்காங்க. ஏன்னா வந்துட்டு பொம்பளைங்களாம் வந்துட்டு அவங்க சக்தி வந்து கொஞ்சம் நல்லா நேர்மையான்னு பாயில் பாய்க்கிறாங்க, ஆம்பளைங்களாம் சில பேர் வந்து தப்பான்னு பாய்க்கிறாங்க. அதனால வந்துட்டு ஓரம் மின்னா ஆயிடறாங்க. ஓகேவா? அவன் அப்படியே அவன் வீட்டுக்குள்ளே வந்தால் கூட அவன் ஒரே ஒரு இதுக்கு மட்டும் தான் பயப்படுவான். என்ன பயப்படுவான்னா கண்ணடிக்கு. ஏன்னா அவன் வந்துட்டு அசிங்கமாக இருப்பான். அவனே வந்துட்டு அவன் கண்ணால் பார்த்தான்னு வச்சுக்கோங்களேன் அந்த வீட்டு விட்டு அவ்வளோ ஏமா ஓடுவேன். அதனால தான் அந்த காலத்தில் வந்துட்டு அங்கங்கே வந்து வீட்டு சுற்றி வந்து கண்ணாடி வச்சுருப்பாங்க. அவனுக்கு வந்துட்டு இன்னொரு சக்தி கூட இருக்கு. என்ன சக்தினா அவன் வந்துட்டு ரொம்ப பலமானவன், ரொம்ப நம்மளோட எத்தனையோ மலைக்கு வந்துட்டு அவனுக்கு பலம் இருக்கு. அதனால வந்துட்டு அவன் பள்ளி மாதிரி செவத்துலாம் வந்து ஏறி ஏறி போவான். அவனுக்கு பிடிக்கணும்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம், அவனுக்கு பிடிக்கவே நம்மளால முடியாது. ஏன்னா அவனுக்கு அவ்வளோ பலம், அவன் ஏற்கனவே வந்துட்டு எண்ணெயாக இருப்பான். அவன் வந்துட்டு ரொம்ப பலமான பலனா நம்ம மாதிரி பலம் இல்லையா, அவனுக்கு வந்துட்டு பல பண்டுக பலமா அவனுக்கு. அவனை பிடிக்கணும்னா ரொம்ப கஷ்டம். ஆனால் ஒரு வழி இருக்குது அவனை பிடிக்கணும்னா இந்த மாதிரி துணி சாக்கு போட்டு ரொம்ப கெட்டியாக பிடிக்கணுமா. கெட்டியாக பிடிச்சாதான் அவன் வந்துட்டு அவனால் ஓட முடியாமல் திணறி அவன் அப்படி நிற்பான். நம்ம சும்மா பேட்டி பிடிச்சோன்னு வச்சிங்களேன் நம்மளை தள்ளி விட்டு அவன் ஓடிடுவான். இன்னொன்று என்னன்னா அவன் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ராத்திரி தான் விளையாடுவான். ராத்திரி 12 மணிலேருந்து 3 மணி அப்படி என்ன நேரம்னா பேய் வெளியாகிற நேரம். அவனும் பேயும் வந்துட்டு ஒன்றா விளையாடுவாங்களா தெரியாது. ஆனால் வந்துட்டு அவன் பாண்டிலேருந்து 3 மணிக்குள்ளே விளையாடுவானா
அப்படி நீங்க அவனை எங்க பார்த்தாலும் தெரிய மாட்டான். ஏன்னா நம்ம வந்துட்டு நம்ம மூடி கலர் தான் அவன் இருப்பான், செம்ம கருப்பா இருப்பான். நம்ம பக்கத்துல நின்றா கூட அவனுக்கு தெரியாது, நம்மளுக்கே தெரியாது அவன் பக்கத்துல இருக்கானா எங்க இருக்கானா. நான் வந்து சத்தியம் ஒண்ணுமே தெரியாது, ஏன்னா அவன் அந்த மாதிரி இருப்பானான். ஆனா ரொம்ப கொடூரமா இருப்பானான். இன்னொரு விஷயம் என்னன்னா, அவன் உடம்புல ஒட்டு துணி கூட இருக்கானா பாத்துக்கோங்க. நீங்களே யோசிச்சு பாத்துக்கோங்க. ஆனா சின்ன பிள்ளைங்க நீங்க யோசிக்காதீங்க, பெரியால் மட்டும் யோசிக்கணும். அவனை அழிக்கணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு, இந்த பெரிய கால் விரலுக்குல அது கடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அவன் செத்தே போயிடுவானான். ஏன்னா அது வந்துட்டு அது அவனோட வந்துட்டு உயிருன்னு நினைக்கிறான் அது. அதனால வந்துட்டு அது வந்துட்டு யாராச்சும் கடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் அங்கேயே செத்து போயிடுவானா. அந்த காலத்து அம்மா அப்பா ரொம்ப பயப்படுவாங்களாம். ஏன்னா வந்துட்டு வீட்டில் வந்துட்டு கன்னி பொண்ணு வச்சிருக்கிறதுனால வந்துட்டு ஓரங்கே வந்து ரேப் பண்ணுவோம் சொல்லி, அதனால தான் வந்துட்டு பொண்ணுங்களுக்குலாம் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்களாம். கலாய் பண்ணி வச்சுட்டாங்க, அவனால் வந்து ரீப் பண்ண முடியாதான். அவனை பிடிச்சிட்டு வச்சுக்கலாம் அடி அடினு அடிச்சுவாங்கண்ணா. ஏன்னா வந்துட்டு அவ்வளோ கெட்டவன் அவன், அதனால வந்துட்டு அவனை வந்துட்டு துணியெல்லாம் போட்டுதான் அடிக்கணுமா. துணி போடாமல் அடித்தோம்னா அவன் நம்மளே அடித்து நம்மளே கொண்டு வீட்டுக்குள்ள காசு பொண்ணுங்கள்லாம் தேடிட்டு ரீப் பண்ணிட்டு போயிடுவானான். இன்னொன்று என்னென்னா, அவனை அடிக்கணும்னா துணியும் சாக்கு போட்டால் அடி அடினு அடிப்பாங்களாம். இல்லைன்னா அவன் வந்துட்டு ரொம்ப பெல சலியில. அது இன்னொன்று என்னன்னா, அவன் ரொம்ப எண்ணெய், அவனை பிடிக்கவும் முடியாது ஒன்றும் பண்ண முடியாது. அதனால என்ன செய்வாங்கன்னா திருப்பி வந்து அவங்க கொன்றுவானா, அதனால அவங்க பயந்துக்கிட்டு சாவடிவது அடிப்பாங்களாம். அதே வந்துட்டு அவனை துணி போடாம எதுவுமே சும்மா கோசமா பிடிச்சி அவனை அடிக்க முடியாது. ஏன்னா வந்துட்டு அவன் ரொம்ப பலசாலி. இன்னொன்று என்னன்னா எண்ணெய், அவனை பிடிச்ச கூட வலிக்க வலிக்க தான் போவானா. இதான் வந்துட்டு அந்த ஓரங்கோட கதை. அடுத்த வீடியோல அடுத்த பீக்கர் சொல்றேன். வணக்கம் மக்களே, இப்ப நம்ம என்ன பார்க்கறோம்னா ஓரங்கிய பத்தி நம்ம பார்க்க போறோம். வாங்க நம்ம போய் அவங்க பார்ப்போமா, போய் பார்ப்போம். கொஞ்ச நாள் மக்களே எங்க அம்மா முட்டாங்க முட்டாங்க. இப்போ மலேசியாவுக்கு ஓரா மீனாங்க, ஓரா மீனா வந்துட்டு எப்படி வந்துட்டு பேசுடா. ஓ எடுத்துட்டியா, டே 1 2 3 சொல்லி சொல்லியாண்டா. எங்க அம்மா நேரத்தை கதை சுத்துறாங்க கொடாட. எங்க அம்மா கதை ஐயோ இந்த நேரத்தில் என்ன விளக்கு போச்சு. சரி நம்ம பிடிச்சமா வலிக்கு. மணி 9 மணி பேசலாம்னு சொல்லி மணி 1 ஆச்சு. எனக்கே கொஞ்சம் பயம் இருக்கும், அவன் வந்துடுவான் வந்துட்டு. மச்சான் எனக்குலாம் முடிச்சுட்டு சீக்கிரமா வந்து சேருங்கடா. ஓகேடா ஓகேடா. என்ன விருந்தே